பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கேட்பு கூட்டம் பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமனம் குறித்து நடைபெற இருக்கிறது. 38 தொகுதிக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்தது பாஜக. கருத்து கேட்பு குழு பொறுப்பாளர்களாக எல் முருகன், எச் ராஜா, கே பி ராமலிங்கம், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கருத்து கேட்பு குழு பொறுப்பாளர்களாக எல் முருகன், எச் ராஜா, கே பி ராமலிங்கம், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கருத்து கேட்பு குழு பொறுப்பாளர்களாக எல் முருகன், எச் ராஜா, கே பி ராமலிங்கம், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜன் வணக்கம். பாஜக கருத்து கேட்பு பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் நாகராஜன். வணக்கம் பிரகாஷ். நாடாளுமன்ற தேர்தல் 2024க்கான தீவிர பணிகளில் இறங்கக்கூடிய தமிழக பாஜக குறிப்பா வேட்பாளர்களுக்கான கருத்து கேட்பு குழு ஒன்று நியமிக்கிறதாகவும், அந்த குழுக்கள் வந்து இன்றைய தினம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலையுமே தலா 2 பேர் வீதம் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, பாஜக தொண்டர்கள்கிட்ட, எல்லார்கிட்டயுமே வந்து யார வேட்பாளரா நிறுத்துறது, அல்லது இந்த வேட்பாளருக்கு உங்களுடைய விருப்பம் இருக்கான்ற மாதிரியான கருத்துக்களையும், இல்ல யாராவது ஒரு வேட்பாளரை நிக்கணும்னு சொல்லிட்டு முன் வந்தா அவங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக முற்றிலுமா ஒரு ஜனநாயக ரீதியா ஜனநாயகத்தின் அடிப்படையில ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல அவங்க இந்த வேட்பாளர் கருத்து கேட்டுக்காக ஒவ்வொருத்தரும் போறாங்க. இன்றைய தினம் இந்த 2 மணி வரைக்கும் கேட்கப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில நாளைய தினம் மாநில தேர்தல் குழு கிட்ட வந்து ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் வந்து ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல வச்சுதான் நாளைய தினம் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து டெல்லிக்கு போய் டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை கிட்ட அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல இந்த கருத்து கேட்பினுடைய அடிப்படையில கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இந்த செய்தியை வந்து நேற்றைய தினம் தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன், அது மட்டும் இல்லாம பாஜகனுடைய தமிழக மையக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவர்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்வி என்னன்னா, கூட்டணிக்கான நிறைவு வந்திருக்கா, இல்ல வேற எந்த மாதிரியான வேட்பாளர்களுக்கான முடிவை எட்டப்பட்டு விட்டதா, மற்ற மாநிலங்கள்லாம் வந்து விரைவில் ஈடுபடுறதா இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த தாமதம் கேட்டிருந்தப்ப, இது தாமதம் இல்ல ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பேர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து அடிப்படையில நிறைய வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படின்னும், அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற போல நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்து கேட்பு நடக்கப்படுறதாகவும், ஜனநாயக ரீதியை அதை பண்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டு இன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் தலா 2 பேர் விதத்துல போய் அங்க மக்கள் கிட்ட வந்து யார வேட்பாளர் நிறுத்தறா, அல்லது உங்களுக்கு வேட்பாளர் நிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா, எதனால நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் கேட்கறதா இருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் பார்க்கும் பொழுது நமக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எச் ராஜா வந்து திருவள்ளூர் பகுதிக்கு சென்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை தெற்கு பகுதியில வந்து இந்த கருத்து கேட்பதற்காக சென்றாங்க. இதே மாதிரி மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஜி சூர்யாவாகட்டும், மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன், அது மட்டும் இல்லாம முருகானந்தம் உள்ளிட்ட பல பேர் வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் சென்று இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து இந்த கருத்து கேட்புல வந்து ஈடுபடுறாங்க. குறிப்பா இதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டது நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பாராளுமன்ற தொகுதியை மென்ஷன் பண்ணி என்ன, அப்புறம் அந்த கட்சியினுடைய மாவட்டம் எந்த மாவட்டமா இருக்கு, நிர்வாகியினுடைய பெயர், பொறுப்பு, அது எந்த சட்டமன்ற தொகுதியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 வேட்பாளரை வந்து பரிந்துரைக்கலாம். அந்த இடத்துல 3 வேட்பாளரை பரிந்துரைச்சு அந்த வேட்பாளருடைய அந்த கட்சியினுடைய பொறுப்பு என்னவா இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அவங்க கொடுக்கலாம். இதை வச்சு அவங்க அந்த ஃபார்மை எடுத்து அந்த ஒட்டுமொத்த கலெக்ட் பண்ணி அது அதிகமான எது வருதோ அதை வச்சு ஒரு உத்தேச வேட்பாளரை தயார் செஞ்சு அவங்க தேர்தல் குழு கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. தேர்தல் குழு அமைக்கப்பட்டு தேர்தல் குழு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு பாஜகவுடைய தேர்தல் குழு கிட்ட ஒப்படைச்சு அந்த தேர்தல் குழு தான் நாளைக்கு மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கையில உத்தேச வேட்பாளர்களை ஒப்படைச்சு அவங்க டெல்லி தலைமையில வந்து கொடுக்குறாங்க. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.